புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆமாம், இந்த வருஷம் புது வருஷம் 14ஆம் தேதி இல்லையா? ஆமாம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், எல்லாரும் சேவமா, எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கணும் ஆமாம். அப்படியே அன்னைக்கு பண்ணுற தலிகை வந்து சிம்பிளாக வருஷன் காமிச்சிடலாம் நினச்சேன். அன்றைக்கி நான் பார்க்குறதுக்கு அமக்கலமாக இருக்குது, சிம்பிளாங்கிற இல்லையா? இல்லை, யூஸ்வலாக நம்ம வந்து ரெண்டு மூணு வருஷமாக போடும்போது ரெண்டு பொருத்தூள் ரெண்டு கூட்டு எல்லாம் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து என்ன பண்ணுச்சேன்னா, மாற்றிட்டேன் பிளானை. வந்துட்டு அவியல் மாதிரி பண்ணிடலாம், அவியல் ஒரு சாம்பார் ஒரு பொருத்தூள். ஓ, எல்லாம் காயம் போட்டு அவியல் அவியலாமா? ஓகே. என்னென்னா தர்ப்பணம் பண்ணுறது பண்ணவா அப்படி பண்ணாதவா அப்படின்லாம், இந்த சில காய்கறி முக்கால்வாசி எல்லாமே சேர்த்துக்கலாம் அன்றைக்கி. இந்த கேரட்டு, பீர்க்கங்காய், முருங்கைக்காய் அது மாதிரி, உருளைக்கிழங்கு அது மாதிரி இல்லாமல், இன்னும் பண்டிகை இல்லையா புது வருஷம்னால கொஞ்சம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த நாலு காயை மட்டும் அவாய்ட் பண்ணலாம். இந்த பட்டாணி கூட வச்சுருக்கேன் இல்லையா, இது கூட வேணான்னு அவாய்ட் பண்ணிக்கலாம். அவியலுக்கு வந்து பூஷணிக்காய் எடுத்திருக்கேன், புடலங்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், பட்டாணி, அப்புறம் வந்து இது வந்து பீன்ஸ் கொஞ்சம் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் அது சாம்பாருக்கு வந்து வெண்டைக்காயும் பரங்கிக்காயும் போடலாம் சாம்பார்னு. சக்கரை கிழங்கு திருக்கணும் பண்ணலாம் அப்படின்னு. மாங்காய் பச்சடி கண்டிப்பாக இருக்கணும். மாங்காய் பச்சடி, மாங்காய் பச்சடிக்கு கொஞ்சம் ஜலம், மஞ்சப்பொடி, துளியூண்டு, உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். ஓகே. அது வந்து எப்படின்னா ஒரே சின்ன மாங்காய் எடுத்துட்டுருக்கேன், இது வந்து வீடியோக்காக போடுறேன். பச்சடி உதன்னைக்கு நான் நிறைய பண்ணுவேன், அது பண்ணேன். இது அவியலுக்கு வந்து ஒரே ஒரு புடலங்காய், கொத்தரங்காய் வந்து ஒரு 100 கிராம், அவரைக்காய் ஒரு 100 கிராம், பூஷணிக்காய் வந்து ஒரு கா ஒரு சின்ன கீத்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஒரு ஜலம் விட்டு வேக வச்சிருந்தேன் தான். ஓகே. இது வந்து இந்த அளவு வந்து எத்தனை பேருக்கு சரியாக வரும்? ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்லாம். 5-6 பேர் சாப்பிட்லாம். இது ஒன்றா வாழைக்காயும் போட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கு, நல்லா வெந்துடும். எல்லா காயும் ஒன்றா போட்டுட்டேன், எல்லாம் போட்டு நல்லா வேகணும். இந்த என்னென்னா ஏகாதசி இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏகாதசி இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னா இந்தமாதிரி எல்லா இந்தமாதிரி காய்கறி இந்த காய்கறி எடுத்துக்கலாம். இது மட்டும் இந்த பீன்ஸ் அவாய்ட் பண்ணால் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்டாணி அவாய்ட் பண்ணிக்கலாம். மிச்சம் இதே காய்கறியை போட்டு உப்பு போடக்கூடாது, தயிர் விடக்கூடாது, தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட்டு தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணிக்கலாம் சாப்பிட்றோம். அது ஐயப்பன் அவர் கேட்டிருந்தார் அது இந்த மாதிரி அவியல்னு அப்படின்னு. ஏகாதசி அவியல்னால் அன்றைக்கி மோர் கிடையாது, உப்பு கிடையாது, காய்கறி வேக வச்சுட்டு வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி விட்டுட்டு சாப்பிட்றலாம். மோர் இல்லாத அவியல், மோர் சாப்பிட்றது, உப்பு இல்லாத அவியல், ஏகாதசி அவியல். ஆமாம், ஏகாதசி அவியல். இப்போ நம்ம வந்து இப்போ நார்மல் அவியல் தான் பண்ண போகிறோம் இல்லையா? நார்மல் அவியல் தான் பண்ண போகிறோம். சக்கரவள்ளியல் கண்ணமுது. ஆமாம், இது இருக்குல்ல சேப்பன் கிழங்கு இல்லையா, புதுசாக வந்ததுன்னா லேசாக பச்சையாக இருக்கும் அப்படி. அப்படி இருந்ததுன்னா காரம் ரொம்ப. இப்போ என்ன பண்ணோம்னா கல்லுப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடணும், அரை மணி நேரம். அதுவே வேகும் போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டோம்னா இந்த காரல் இருக்காது. இந்த வருஷம் புது வருஷம். ஆமாம். என்ன பேர்? சுபகிருத். அதாவது சுபம். பரவாயில்ல, அப்போ நல்லதே நடக்கும். இப்போ ஆமாம், போன வருஷம்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தது. இப்போ வந்து நல்லா வந்து விளைச்சல் இருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், மழை பெய்யும், மழை ரொம்ப பெஞ்சாலும் பாதிப்பாவில் இருக்காது. காற்றுல வந்து நோய் பரவர கிருமிகள் இருந்தாலும் கட்டுப்பாட்டில் இருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும், சில பொருட்கள்லாம் வந்து விலை குறையும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பொதுவாக வந்து ஒரு சுபமான வருஷம் வந்து இந்த சுபகிருத்து, சுபகிருத்து அப்படின்னு வருஷம் வந்து சித்திர மாதம் 1ஆம் தேதிங்கிறது சூரியன் வந்து மேஷ ராசியில் நுழையிற நாள் வந்து புது வருஷம். அது மாதிரி மீனத்துலேருந்து வெளியே போகும்போது அந்த வருஷம் முடியும். 365 நாள், 6 மணி நேரம் ஒரு வருஷம் கணக்கு அப்படிங்கிறது. அந்தந்த மாதத்தில் பௌர்ணமியில் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த மாதத்துக்கு பேர் அது. ஸோ இப்போ வந்து சித்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும் இந்த மாதம், அதனால் அது சித்திர மாதம்னு சொல்லுவேன். சுபகிருத்து. சூப்பர். இந்த வருஷம் பேரும் சுபகிரகம். ஆமாம், இந்த தடவை வந்து நல்லா இருக்கு. போன வருஷம் சுமாராக இருந்தது, இப்படி மாறி மாறி ஒரு இதாக இருக்குல்ல. ஆமாம், எது தரம் அப்படி ஆக்சுவலாக வாழ்க்கைன்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஒரு சக்கரம். நேற்று மந்தமாக இருந்தது, முன்னே நாள் நல்லா இல்லை, இன்னைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இதுதான் வந்து வாழ்க்கை. நம்ம பக்தியே அப்படி தான், பிரகலாதனோட பக்தியே அப்படி தான் இருந்திருக்கு. பிரகலாதன் அப்படிங்கிற வந்து பெருமாளுக்கு, நரசிம்மருக்கு ஒரு பிடித்தமான ஒரு பக்தன். அந்த பிரகலாதனுடைய பக்தியே வந்து நிரந்தரம் இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று தான் நிரந்தரம் இந்த லோகத்தில். அதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒன்றே ஒன்று நிரந்தரம் தான் சொல்லுங்க. அப்புறம் சொல்கிறேன், அந்த கதையை சொல்கிறேன். சொல்லுங்க. இந்த மாங்காய் வந்து வெந்திருக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த வெள்ளமும் நாட்டு சக்கரை ஏதோ ஒன்று போட்டுடலாம். அப்புறம் முக்கியமானது என்னென்னா அந்த வேப்பம்பூ. ஆமாம்,
இந்த வீட்டிலே வேப்பம்பூ. இது வந்து பழசு காலத்தில் இருக்கிறது, புதுசு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மார்க்கெட்டில், ரெண்டு நாள் முன்னாடி போனால் கிடைக்கும், அதை எடுத்துக்கலாம். ஸோ கடுகு, ஒரே ஒரு மிளகா, வேப்பம்பூ, இதை வந்து தாளிச்சு கொட்டணும். சிம்பிள் மாங்காய் பச்சடி, ஆனால் இதில் என்ன அறுசுவை இருக்கு இல்லையா? ஆமாம், இந்த வேப்பம்பு போடுறதுக்கு முன்னால் அது அஞ்சு சுவை இருக்கும். வேப்பம்பு கசப்பும் சேர்ந்து அறுசுவை ஆகிடும். அறுசுவை ஆகிடும். இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி மாங்காய் பச்சடியில். ஆமாம், இதுதான் முக்கியம். மாங்காய் பச்சடி தான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பண்ணணும் இந்த புது வருஷத்துக்கு வந்து. ஆமாம், மாங்காய் பச்சடி மஸ்ட்டு. ஆமாம், இதெல்லாம் நம்ம இஷ்டம், என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணிக்கலாம். வாழ்க்கை வந்து எல்லாம் சேர்ந்தது தான் அப்படிங்கிறத வந்து உருவகப்படுத்துறது தான் இந்த மாங்காய் பச்சடி. குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும். அது வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து ஏற்றமாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே இருக்கணுங்கிறது அந்த சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வரும் அப்படிங்கிற வாழ்க்கைங்கிறது. இது சாதாரணமான விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அதுதான் மாங்காய் பச்சடி. அதுதான் மாங்காய் பச்சடி. கரெக்ட். மாங்காய் பச்சடி தாயத்து அதை தாளிக்க வச்சுருக்கேன். கடுகு, வேப்பம்பு, ஒரே மிளகாய். அடுத்து வந்து அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போகிறான். இல்லை, சாம்பார் மாற்றிட்டேன். சாம்பார் பொடியே எடுத்துட்டுருக்கேன். ராத்தில் இப்போ தான் நேற்று அரைச்சி, அதனால் எடுத்துட்டுருக்கேன். வேணாலும் அரைச்சி விட்டு சாம்பார் நம்ம லிங்க் கொடுங்க பார்க்கட்டும். இது இந்தமாரி சாம்பார் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த டேஸ்ட் அரைச்சி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் தேங்காயும் ரெண்டே ரெண்டு தனியாவும் பச்சை அரைச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆமாம், அது வந்து அரைச்சி விட்டு சாம்பார் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ இது ஆக்சுவலாக என்ன என்ன சாம்பார் இருக்கும்? சாம்பார் பொடி மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன், உப்பு, மஞ்சப்பொடி, இப்போ பரங்கிக்காய் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு கீத்து ஒரு 150 grams 100 grams இருக்கும். ஒரு 5 வெண்டைக்காய் இருக்கும். அப்புறம் புளி, தோரம்பருப்பு, 100 to 150 grams வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஓகே, புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸு, கடுகு, மேல் வெந்தயம், வெந்தயம், சிரம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதை சொல்லவே இல்லைங்க, கண்டினியூ பண்ணலையா? ஆ, அந்த கதையை சொல்லுவா. பிரகலாதன் நமக்கு தெரியும். பிரகலாதன் அப்படிங்கிறது வந்து பெருமாளுடைய அதி தீவிரமான பக்தன். ஆமாம், அந்த பிரகலாதனுடைய தந்தை வந்து ஹிரண்யம், ஹிரண்யம், இந்த ஹிரண்யனை வதம் பண்ணி பிரகலாதனுக்கு பட்டாபிஷம் பண்ணிடுறார். பிரகலாதன் பெரிய மன்னன் ஆயிடுறான். ஹிரண்யனை வந்து வதம் பண்ணுறாரு இல்லையா? அந்த இதம் ஹிரண்யனை வந்து வதம் பண்ணுறதுனால நரசிம்மரை வந்து நம்ம வந்து உக்ரமூர்த்தின்னு நினச்சிக்கூடாது. சாந்தமூர்த்தி தான் அந்த பெருமாளும். ஒரே நிமிஷம், சத்தம் கொஞ்சம் புளி விட்டுறேன். ஒரே நிமிஷம். ஹிரண்யன் அப்படின்னு பேரை பார்த்தாலே அப்படிதான் இருக்கும். அதாவது மேலே வந்து தங்கமுலாம் பூசிய உடையை அணிந்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தங்கமுலாம் பூசிய உடைனா மேலே போட்ட ட்ரெஸ்ஸு கிடையாது. அவன் மேலே இருக்கிற கர்வம், ஆணவம், பொறாமை அப்படின்னு தீய குணங்களை உடையவன் ஹிரண்யன். அந்த இதர ஹிரண்யவதம் அப்படிங்கிறது வந்து அந்த போலியான உடை இருக்கு இல்லையா, அந்த மாயை இருக்கு இல்லையா, அதை எடுத்து தன்னுடைய நகத்தாலேயே அதை எடுத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கு இல்லையா, அது என்றைக்கு மாறாது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை வந்து ஹிரண்யனை வதம் பண்ணி பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார்னு தெரியும். ஆனால் மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை இருக்கு, அதில் பிரகலாதன் கெட்டவனாகி பெருமாளுக்கு எதிராக போர் புரியிறான். அந்த கதை சொல்கிறேன். பட்டாபிஷேகம் பண்ணிடுறார் பிரகலாதனுக்கு. பிரகலாதன் என்ன ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கான். அப்போது ஒரு முனிவருடைய சாபம் வந்துடுது பிரகலாதனுக்கு. ஆனால் தெரியாமல், அவனுக்கே தெரியாமல் பிரகலாதன் அந்த முனிவருக்கு ஒரு அவமரியாதை பண்ணிடுறான். அப்போ அந்த முனிவர் வந்து சபிச்சிடுறார் பிரகலாதனை. உன்னுடைய நற்பண்புகள் எல்லாமே அழிஞ்சிடணும் அப்படின்னு சபிச்சிடுறார். ஸோ ஒரு நாள் வந்து பிரகலாதன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டில் வந்து அவன் உடம்புலேருந்து ஒரு உருவம் வெளியே வருது. ஒரு உருவம் வெளியே வந்து பிரகலாதன்கிட்ட சொல்கிறது, என் பேர் தர்மம், நான் இது வரைக்கும் உள்ளே இருந்தேன், இப்போ வெளியே போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு உருவம் வருது. அந்த உருவம் சொல்கிறது, என் பேர் வாய்மை, தர்மம் இல்லாத இடக்கத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வாய்மை போயிடுது. அப்புறம் ஒரு உருவம் வருது. அந்த உருவம் சொல்கிறது, தர்மமும் வாய்மையும் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், என்னுடைய பேர் வந்து நற்பண்பு அப்படின்னு. ஸோ தர்மமும் வாய்மையும் இல்லைன்னா நற்பண்பு இருக்காது இல்லையா, குட் கேரக்டர் இருக்காது. அது போயிடுது. நாலாவது ஒரு உருவம் வருது. அந்த உருவம் சொல்கிறது, என் பேர் ஸ்ரீ அப்படிங்கிறது. அந்த உருவம் சொல்கிறது, என் பேர் ஸ்ரீ அப்படின்னு. ஸ்ரீ அப்படின்னா செல்வம், தர்மம் இல்லை, வாய்மை இல்லை, நல்ல பண்பு இல்லை அப்படிங்கும்போது செல்வம் இருக்காது அப்படின்னு அர்த்தம். செல்வம் சேராது அப்படின்னு பொருள். சேர்ந்த செல்வம் நிலைக்காது அப்படிங்கிறது பொருள். ஸோ செல்வமும் போயிடுது. ஸோ நற்பண்புகள்லாம் இழந்து நிற்கிறான் பிரகலாதன்.
அப்போ அவனை சுற்றி அசுரர்கள்லாம் சேர்ந்துடுறான். அசுரர்களுக்கு தலைவனாயிடுறான் அவன். ஏன்னா அவன் வந்து அசுரர்கள் வம்சம்தான். அவன் இரங்கியன்லாம் வந்து அசுர வம்சம். அசுரர்களுக்கு தலைவனாயிடுறான். அவள்லாம் சொல்கிறான், நாராயணனை எதிர்த்து நம்ம வந்து போரிடணும், தேவ லோகத்தை நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு நிமிஷம், புளி குறைச்சதுல சாம்பார் இந்த பருப்பு ஜலத்தை கரைச்சி விட்டேன். இந்த வெறும் தேங்காயும் ரெண்டே ரெண்டு தனியா அரை டீஸ்பூன் நல்லா அரைச்சி அதை விடுறேன். தேங்காயும் தனியாவும் தனியாக அதை போட்டுட்டு கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதான் சாம்பார். அரைச்சிட்டு அரைச்சிட்ட சாம்பார் மாதிரி இருக்கும். அரைச்சிட்ட சாம்பார் மாதிரி இருக்கும். அப்படியே இருக்கும், தெரியாது யாருக்கும். சிக்கன் வேக வச்சேன் இல்லையா, அப்படியே நல்லா மசிச்சிக்கிறேன். அப்படியே நல்லா மையாக மசிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், ரொம்ப கம்மியாகிடுச்சு சகோதரி கிழங்கு. தக்காளி வெறுமை சாப்பிடலாம், நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. காலத்தில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன் பசங்களுக்கு, கொஞ்சம் செய்திருக்கு இல்லையா. இதில் வந்து வெல்லம் போட்டுருவேன். இப்போ ரெண்டு சக்கரை கிழங்கு எடுத்துட்டோம்னா ஒரு அரை அரை போட, ஆல்ரெடி இது ஸ்வீட்டாக இருக்கும், ஸோ நல்லா அரை போடும். இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே பால் ரெண்டு தான் ஸ்வீட் போட்டுட்டு கீர் கீரான். திருக்கணுக்கு வந்து நான் கருப்பு போடலாம், நான் பண்ணி காமிச்சுக்கோன்னு எதோ வீடியோவில் வாழ்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக அந்த ஏகாதசி விரதம் அதெல்லாம் கூட பைத்தம்பருப்பு வேக வச்சு இது விட்டு போட்டோம்னா சின்ன வயசாக இருக்கும், பசி அடங்கும். அதுதான் நம்ம வந்து சக்கரவள்ளியிலேயே வந்து ஒரே வீடியோவில் ஆறு ஸ்வீட்டு, ஒரே வீடியோவில் ஆறு காரம் அப்படி பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த டயபெட்டிஸ் இருக்கவாளுக்கும் சக்கர கிழங்கு நல்லது தான். ஆமாம், அதனால் இது வந்து சக்கர கிழங்கு வந்து உடைய கூடாது. ஆமாம், பிடிச்சிக்கணும் கிட்டியா. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. வெள்ளம் போட்டிருக்க இல்லையா, கொஞ்சம் இதானே எல்லோரும் கேட்பா பால் வெள்ளத்தை சேர்க்கும் போது இதாகிடுமான்னு. அடுப்பு சிம்மில் வச்சுருந்து பால் வந்து சூடு இல்லாமல் இருந்தோம்னு வச்சுக்கலாம், ஒன்றாகாது. இங்கே வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வச்சுருக்கேன் லாஸ்ட்டில் கொட்டுறதுக்கு. நான் தான் கரெக்டாக சொன்னேன், சிம்மில் வச்சுக்கணும். ஆமாம், பாலை சேர்க்கும் போது நீ சொல்லுங்கள் கதை. ஸோ இந்த மாதிரி அறக்கறைகள் பேச்செல்லாம் கேட்டுட்டு பிரகலாதன் வந்து பெருமாளோட போர் இடத்துக்கு தயாராகிடும். இப்போ தேவர்கள்லாம் வந்து பெருமாள்கிட்ட போய் முறையிடுறான். இப்போ தான் ஒரு வழியாக இரணின் வதம் பண்ணிவிட்டு நான் நிம்மதியாக அவனுடைய தொல்லை இல்லாமல் இருந்தோம். இப்போ நீங்கள் வந்து இந்த பிரகலாதனை சிபாரிசு பண்ணேன், அவனை சிபாரிசு பண்ணி அவனை பட்டாபிஷம் கொடுத்தா அவன் திருப்பி அவன் அறக்கர் புத்தியை காமிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லோரும் போய் பெருமாள்கிட்ட போய் முறையிடுறான். அப்போது பெருமாள் வந்து அவங்க கூட போரிடுறதுக்கு கிளம்புறான். பெருமாளோட தலைமையில் தேவர்கள் படை ஒரு பக்கம், பிரகலாதன் தலைமையில் அரக்கர்கள் படை ஒரு பக்கம், வில்லு அம்புலாம் வச்சுட்டு நிற்கிறான் பிரகலாதன். பெருமாள் வரார், வந்து இறங்குறார். எல்லாரும் அம்பு மழையை பொழிய போகிறாருன்னு பார்க்கும்போது பெருமாள் வந்து பிரகலாதன் மேலே அன்பு மழையை பொழிகிறார். நேராக போகிறார், போய் பிரகலாதனை போய் கட்டி பிடிச்சின்றார். சின்ன வயசு ஞாபகம் வந்துடுது அவனுக்கு பிரகலாதனுக்கு. சின்ன வயசில் இரண்யவதன் பண்ணிவிட்டு பிரகலாதனை கட்டி பிடிச்சேன். ஆற தழுவிண்டு பிரகலாதனை கட்டி பிடிச்சிப்பார். அந்த ஞாபகம் வந்துடுது பிரகலாதனுக்கு. எல்லா ஞாபகம் வந்து அவங்ககிட்டருந்து போன நல்ல பண்புகள், தர்மம், வாய்மை, செல்வம் எல்லாம் திரும்பி வந்துடுது. பெருமாள் கட்டி பிடிச்சேன்னு டக்குன்னு அவன் திருவடியில், பெருமாளுடைய திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். பிரகலாதனே நமஸ்காரம் பண்ணும்போது அவன் பின்னால் இந்த படையும் நமஸ்காரம் பண்ணுறது. அப்போ பெருமாள் பார்த்து சிரிக்கிறார். இப்போ வதம் பண்ணார்னு வச்சுக்கோ, பெரிய படையே காலியாகும். இப்போ வந்து வெறும் ஒரு அன்பு மழையில் அவனை கட்டி பிடிச்சதுனால ஒரு படையே வந்து பெருமாளுடைய பக்தியை புரிஞ்சுட்டான். அதனால தான் பெருமாளுக்கு வந்து ஒரு நாமம் வந்து திருநாமம் வந்து ஸ்திரஹா அப்படின்னு சொல்லுவார். ஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். ஸ்திரம்னா என்னது, நிலையானது. பிரகலாதன் வந்து நேற்று பக்தியாக இருந்தால் இன்றைக்கி வந்து அரக்கணம் ஆகிட்டான் அப்படிங்கிறனால பெருமாளுடைய அருள் வந்து மாறாது. அவருக்கு தெரியும் இவன் எதுனால இப்படி ஆயிட்டான், அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை, அவனுக்கு நடந்த சாபம் அப்படின்னு. ஒரு நிமிஷம், நல்லா மசிஞ்சிருந்தேன் இல்லையா, மசிஞ்சிட்டு வெள்ளமும் போட்டேன். வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நன்னா இதானதுக்கப்புறம் பாலை விட்டேன். அப்புறம் முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு திராட்சை இருந்தால் திராட்சையும் போடலாம். அது குங்குமப்பு மச்சு பச்சை கருப்புறம். அவியலுக்கு தேங்காய் ஒரு ஒரு அரை மூடி போட்டிருக்கேன், ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிருந்தேன், அந்த காயில் அரைச்சி விழுத போட்டுட்டேன். இங்கே வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்சு போட்டுருக்கேன். அவியலுக்கு தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். ஆமாம், அவியலுக்கு தேங்காய் எண்ணெய்.
தேங்காய் வேணும்னா நிறைய அரைச்சி விட்டுக்கலாம். நான் அரை முடிதான் அரைச்சிருக்கேன் போறோம்னா. தயிர் விட்டு ரொம்ப கொதி வரக்கூடாது, சும்மா ஒரு இது வேணுன்னு தாஞ்சு கொட்ட வேண்டியதான். லேசாக கொதி வருது பார்த்தீங்களா, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த போட்டேன். அடுத்த பொருத்தில் எடுத்து வச்சுருந்தேன் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை. இது வந்து நல்லா ரொம்ப முழுசாக வேக வைக்கல, குழப்பேன்னு ஒரு 90-80% 90% இருந்தோடனே இதை அப்படியே அப்படி கட் பண்ணிக்கிறேன். பெருமாள் கடாட்சம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அது பெருமாள் கடாட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி பூஜை பரஸ்காரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல எண்ணமும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம நல்லா இருந்தா போறோம் அடுத்தவன் அப்படின்னு இல்லாம, ஆத்துல இருக்கிறவளோடையும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கை. ஸோ எல்லோரும் நம்ம நினச்ச மாதிரி இருக்க மாட்டேன், கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும்போது அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுற டியூட்டியை கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக பெருமாள் அனுகிரகம் உண்டு, நம்மளை கைவிட மாட்டோம், கைவிட மாட்டேன். அதுலேருந்து நல்லா தெரியுறது பெருமாளுக்கு வந்து பேர் வந்து ஸ்திரஹா அப்படின்னு, ஸ்திரஹா நிலையானது, நிலையானது. ஸோ நம்மளை வந்து நல்ல பண்புகள் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா பெருமாள் நம்மளை வந்து எப்பயுமே வந்து அனுகிரகம் பண்ணுவார். கரெக்ட். ஸோ அதான் நல்ல புது வருஷத்தில் எல்லாருக்கும் எல்லா கோபம் எல்லாம் போய் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல குணத்தோடு இருக்கணுன்றது பெருமாள் அனுகிரகம் பண்ணணும். ஆமாம், இது வந்து சுபக்ரத் இந்த வருஷம், சுபமான வருஷம் இருக்கட்டும். ஓகே. ஸோ நான் அவியல் பண்ணிட்டோம், மாங்காய் பச்சடி பண்ணிட்டோம், சேப்பக்கங்காய் பொடிச்சோல் ரெடி, சாம்பார் ரெடி, ரசம் வடை பண்ணணும். ரசம் வந்து நம்ம போன வீடியோவில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த தர்பூசணி ரசம் அதே பண்ணலான்னு இருக்கேன். வாட்டர்மெலன் ரசம், ரசம் இது வந்து ஆம வடை தான் பண்ணணும். எல்லா பருப்பும் போட்டு அது வேண்டாம் அப்படின்னு தோணிதுன்னா உளுத்தம் பருப்பு போட்டுட்டு, உளுத்தம் பருப்பில் வந்து ரெண்டு மூணு எல்லா சாஸ்திரத்துக்கு எல்லா பருப்பையும் போட்டுட்டு கண்டிப்பாக வடை எண்ணெய் வைக்கணும். கண்டிப்பாக எல்லா பண்டிகைக்கும் எண்ணெய் பட்சணம் பண்ணணும். ஸோ அதனால் வடை திருக்கணும் வந்து இது பண்ணணும். நான் இன்றைக்கி காமிக்கல, எல்லா வீடியோலையும் காமிச்சிருக்கோன்ட்டு நான் காமிக்கல, அந்தலிங்க கொடுத்துருங்க வாழ்க்கு. ஓகே. சேப்பங்க இருக்கு இல்லையா, அப்புறம் மிளகாப்பிடி போட்டுட்டேன், கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு இது போட்டு வெறும் மிளகாப்பிடி போட்டுட்டு ஆச்சு. அவியல் சேப்பங்க பொறுத்தல் பறையங்காய் வெண்டைக்காய் போட்டு சாம்பார் சக்கரை கிழங்கு திருக்கணும் போது மாங்காய் பச்சடி. இது வந்து ஏகாதசி தான் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க, ஸோ அதனால் ஏகாதசிக்கு சம்மந்தப்பட்ட அந்த இது மாதிரி பண்ணிட்டேன். இதில் இது திருக்கணமது திருக்கணமது. ஸோ அதை விரதம் இருக்கிறோம், அதை எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வருஷப்பருப்பு கொண்ட தளிக இன்னும் கூட என்ன பண்ணணும், ரசம் பண்ணணும், வடை பண்ணணும், அப்பளம் பறிக்கணும். ஓகே. அமர்கலமான தளிகை. தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே.